हाई फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर चैनल और इंट्रस्टाना वीडियो दा पाकपोरों। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल फर्स्ट टाइम पाक्करींगना मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंग, पक्कत्तुल उल्ल बेल ऐकान क्लिक पण्णिक्कोंग, अदुल ऑल एंड बटनैयुम क्लिक पण्णिक्कोंग। सरि वांग इप्पो वंदु नम्म वीडियोक्कुल्ल पोलाम। इनकी नम्म एन्न पाक्कपोरोना, नांग वंदु नाट्टु नंडु वंदु कम्मायில போய் பிடிச்சோம், ஆனா அது வந்து வீடியோ எடுக்கல, நாங்க இன்னொரு வீடியோல வந்து எப்படி பிடிச்சோன்றத காமிக்கிறோம். இன்னைக்கு அந்த நாட்டு நண்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எப்படி சமைக்கலாம் அப்படின்றத நாம பார்க்க போறோம். இந்த இருக்கு பாருங்க, அந்த நண்டு அது ஃபுல்லா வந்து கொஞ்சது வந்து உயிரோட இருக்கு, மத்ததெல்லாம் வந்து கீழ இருக்குதெல்லாம் இறந்து போயிடுச்சு. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து அந்த நண்டு சாப்பிறத விட இது சாப்பிட்டோம்னா சளிக்கு ரொம்ப நல்லது. सर वा एपी क्लीन पड़ी सामकल पाकल इतनी क्लीन पड़ेल सैडल अट्टी कुटिया काल एल वो नम्ब तनिया मेल उमारे फा क्लीन पड़े अद नाम वो वो एला वो क्लीन पड़े कामिक्रोम। இப்போ நம்ம வந்து நண்டு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு அப்புறம் என்னென்ன தேவை நம்ம பாத்துறலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டு இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் எண்ணெய், சோம்பு, கொலம்பு தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு. சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். एन्ना नल्ला काया वच्चाच्चु, नम्म वंदु तेवयान अलवु सोम्बु पोट्टुक्कलाम अदुल। सोम्बु नल्ला पोरिंजिरुच्चु, नम्म वंदु वेल्ल पूंड सेर्त्तुक्कलाम। वेंगायम अड़ तक्काली सेत्तुक्कलाम। वेंगायम तक्काली वंदु ओर रेंडु निमिषम नल्ला वदंगट्टुम, अदुक्कप्पुरमा नम्म वंदु नंडु सेत्तुक्कलाम। வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வந்து நண்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்கு சேக்கறோம்னா அந்த நண்டோட பச்சை வாசனை போறதுக்காண்டி தான் சேர்த்துக்கறோம். और निम्सम अंडल ना वदंगना दा नल्ला अरुकूं। सली की वंदु नंडु रसम वच्चु साप्ताल रोंब नल्लदु, इंद माद्री वच्चु साप्ताल रोंब नल्लदु। इदु वंदु ग्रामत्तुल दा अधिकमा अंद नंडु वंदु किडैक्कुम। सो किडैच्चा कंडिप्पा एल्लारुमे ट्राई पण्णि पारुंग।
இப்ப வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா நாங்க வந்து கிரேவியா வைக்கல, தோசை இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரி தான் வச்சிருக்கோம். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்த கூடாது. நாட்டு நண்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தினா டேஸ்ட் இல்லாது, அது நல்லா இருக்காது. அதனால வந்து தேங்காய் ஊத்தாதீங்க. நாங்க வந்து இன்னைக்கு வெளியில தான் சமைச்சிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்டா வெளியில சமைச்சு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியில சமைச்சிருக்கோம். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.